ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். டெராஃபார்ம் இன் தமிழ் நம்ம வந்து 36 வீடியோ இருக்கிறோம். 36 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெராஃபார்ம்ல கவுண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸ் வித் மல்டிபிள் EBS வால்யூம் எப்படி கிரியேட் பண்றது, தென் கவுண்ட் பேராமீட்டரான இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த EBS வால்யூம்ல அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல அட்டாச் பண்றது, அதான் வந்து பார்க்க போறோம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கவுண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ரிசோர்ஸ் இப்ப லைக் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் தான் பரவாயில்ல. இப்ப நீங்க ஒரு கோடு, இப்ப நான் வந்து என்னுடைய நான் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கான கோட் ஓப்பன் பண்றேன். இப்போ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு AMAD இன்ஸ்டன்ஸ் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து கிரியேஷன் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். அதுவே வந்து ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும், இல்ல ஒரு 20 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு அதுக்கான என்ன பண்ண முடியும், டெராஃபார்ம் கான்ஃபிகேஷனை நீங்க என்ன பண்ணணும், காப்பி பண்ணி திருப்பி திருப்பி கீழே கீழே என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே விதமான இந்த ரிசோர்ஸை திரும்ப திரும்ப நம்ம கிரியேட் பண்றதுக்கு இந்த கான்ஃபிகேஷன் ஃபைல நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி, அப்படி பேஸ்ட் பண்ணாகும் உங்களுடைய கான்ஃபிகேஷன் ஃபைல ரொம்ப ரொம்ப பெரிய கான்ஃபிகேஷன் ஃபைல உங்களுக்கு வந்து மாறிடும். அதை ஓவர் கம் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கவுண்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கவுண்ட் யூஸ் பண்றது என்னன்னா, நீங்க திரும்ப திரும்ப இதே கான்ஃபிகேஷன் ஃபைல யூஸ் பண்ணி நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. கவுண்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்க ஒரு 3, ஒரு 5, 10 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, என் நம்பர் ஆஃப் டைம் இது என்ன நீங்க கொடுக்குற கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிசோர்ஸ் வந்து என்ன ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கவுண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கவுண்ட்டுக்கு அடுத்தா நீங்க ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸா ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவுண்ட்ல சில உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கவுண்ட் ஃபார் ஈச் ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ண முடியும், ஆனா சேம் டைம்ல உங்களால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரே கான்ஃபிகேஷன் ஃபைல நான் கவுண்ட் யூஸ் பண்றேன், ஃபார் ஈச் யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்படி பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்ப அது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் லைட்டை நம்ம பார்த்துட்டு, தென் வந்து நம்ம எப்படி கவுண்ட் யூஸ் பண்ணி இன்னைக்கு அந்த மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது லிஸ்ட், அதாவது 0, 1, 2 உங்களுக்கு லிஸ்டோட இது இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகுறதுனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்க ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா, என்டையர்லி உங்களுக்கு மற்ற ரிசோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 0, 1, 2 இப்போ நீங்க 1 ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா, அந்த அதுக்கான அந்த ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா, எகெயின் உங்களுக்கு அது 1 மட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணாது, அந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்களா, அதாவது தேர்ட், 0, 1, 2 வந்து செகண்ட்ல இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அதை ரீநேம் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறத வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், டிஸ்ட்ராய் பண்ணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரீக்ரியேட் பண்ண வேணா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிசோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரீக்ரியேட் பண்ணிடும். அதையும் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராய் பண்ணி கிரியேட் பண்ணுறதுனால கவுண்ட் அப்படின்றது பெரும்பாலான இடங்களில் உங்களுக்கு வந்து கரெக்டான சூட்டபிளாக இருக்காது. சில இடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பிளாக்ல போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பிளாக்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மல்டிபிள்ஸ் வால்யூம் வந்து கிரியேட் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, மை வால்யூம் 1 அண்ட் மை வால்யூம் 2 அண்ட் ஜெய் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான இது கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா, இது லிஸ்ட் உங்களுக்கு வந்து லிஸ்ட் வச்சு கிரியேட் பண்றாங்க. தென் வந்து அவங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ண பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மை வால்யூம் 2 இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ஓகேங்களா, மை வால்யூம் 2 வந்து ரிமூவ் பண்ணணும் முடிவு பண்றாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி டெராஃபார்ம் பிளான் கொடுத்து பாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 1 அண்ட் ஜெய், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் அன்டச்சட், அது எதுவுமே டச் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சதும் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஆனா ரியாலிட்டி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே லிஸ்ட் படி 0, 1, 2 உங்களுக்கு லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஆர்டர் இருக்கும். இந்த ஆர்டரை வந்து ப்ராப்பரா அது வந்து கீப் அப் பண்ணும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 இருக்கக்கூடிய இந்த வால்யூம் 2 வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, 3 இருக்குங்களா ஜெய் அப்படின்ற இடத்துல இருக்கு இல்லைங்களா, அதாவது லிஸ்ட் படி நம்பர் 2 இருக்கிறத வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீநேம் பண்ணிடும். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து டச் பண்ணி அதையும் வந்து என்ன பண்ணுது, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா, அப்ப இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் ஈச் வந்து உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஃபார் ஈச் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா மேப் வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுறது. ஓகேங்களா, மேப் வச்சு உங்களுக்கு வந்து இந்தந்த கீக்கு இந்தந்த வேல்யூ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மேப் பண்ணிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா, ஏற்கனவே ஒரு லிஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க, 2 செட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது அந்த லிஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், 2 செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு மேப்பா கன்வெர்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து டெராஃபார்ம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து டைரக்டா நீங்க வந்து மேப்பாவே கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த வால்யூம் 2 வந்து ரிமூவ் பண்ணாங்களா, சேம் கைண்ட் ஆஃப் சினாரியோல அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபார் ஈச் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை ரிமூவ் பண்றாங்க அப்படின்னு வைங்க. இப்போ வந்து மை வால்யூம் 2 வந்து அவங்க ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா, எந்த விதமான டச், அதாவது லாஸ்டா இருக்கு இல்லைங்களா இந்த ஜெய்யுடைய 80, அதை வந்து எது விதமான டச் பண்ணாது, டைரெக்டா உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா இங்க வந்து ஆர்டரை கீப் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மை வால்யூம் 2 அந்த 90 GB அப்படிங்கறது என்ன பண்ணிடுது, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடுது உங்களுக்கு வந்துட்டு. அப்ப பெட்டர் உங்களுக்கு வந்து என்ன பண்றது, ஃபார் ரீச் தான் அப்படின்றது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு. ஓகேங்களா, அப்ப கவுண்ட்ல வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, டெராஃபார்ம் வந்து இந்த மாதிரியான
இஷ்யூ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து நியூ கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நாம இன்னைக்கு கவுண்ட் அண்ட் ஃபாரிச்சுக்கான ஒரு ஸ்மால் டிஃபரன்சியேஷன் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கவுண்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மல்டிபிள் இன்சிடென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்னோட டெராஃபார்ம் கான்ஃபிகேஷன் ஃபைல் இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ நான் என்னென்னலாம் கான்ஃபிகேஷன் எழுதி வச்சிருக்கேன்னு அப்படின்னா, பேக்கெண்ட்ல நான் எதுவும் எஸ்திரில மெயின்டைன் எஸ்திரில மாதிரி ஸ்டோர் பண்ற மாதிரி எதுவும் மெயின்டைன் பண்ணல, லோக்கல்ல டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல வந்து டிஎஃப் ஸ்டேட்டை வந்து லோக்கல்ல மெயின்டைன் பண்ற மாதிரி எழுதி வச்சிருக்கிறேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ப்ரொவைடர் ப்ரொவைடர்ல நான் ஹசிகார்புடைய அந்த ஏடபிள்யூஎஸ் கான் அந்த வெர்ஷன் இருக்கு இல்லைங்களா, 3.1.15 அந்த வெர்ஷன் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு எந்த ரீஜன்ல நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? யூஎஸ் ஈஸ்ட் 1 அப்படின்ற அந்த ரீஜன் வந்து நான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் நம்மளுடைய மெயின் ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா EC2. ஓகேங்களா? EC2 ஃபைல் ஓப்பன் பண்றேன். இப்போ இந்த EC2 வந்து நான் என்ன மாதிரி மெயின்டைன், தென் நம்மளுடைய EC2 உடைய மெயினான ஒரு கான்ஃபிகேஷன் ஃபைல், அதை நான் ஓப்பன் பண்றேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கவுண்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். கவுண்டர் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே வேரியபிள் வந்து பாஸ் பண்றோம். உங்களுக்கு ஏஎம் ஐடியா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு இது உங்களுக்கு வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் வந்து பாஸ் பண்றோம். அதே மாதிரி வேரியபிள் கூட நம்ம டைரக்டா கொடுக்க போறதுல, அதுக்கு பதிலாக டெராஃபார்ம் டிஎஃப்ஆர்ஸ். ஓகேங்களா? அதுலதான் நம்ம வந்து அதுக்கான வேரியபிளுக்கான அந்த வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்றோம். வேரியபிள் வந்து நீங்க மல்டிபிள் வேல வந்து நீங்க பாஸ் பண்ண முடியும். அதுக்காகவே நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்கை நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கவுண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எல்லாமே வேரியபிள் பாஸ் பண்றோம். தென் ஒரு ரிசோர்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ற கொடுக்குறோம். அதே மாதிரி டேக் அண்ட் வால்யூம் டேக் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி கவுண்ட்ல இருந்து எடுத்துக்கிறோம். கவுண்ட்லயே உங்களுக்கு வந்து அதுக்கான வேல்யூலாம் பாத்தீங்கன்னா, இப்ப டெராஃபார்ம் டிஎஃப்ஆர்ஸ் ஓப்பன் பண்ணப்ப நீங்க பாத்து தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். தென் வந்து பாத்தீங்கன்னா, ரிசோர்ஸ் செகண்ட் ரிசோர்ஸ் நம்ம என்ன கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இபிஎஸ் வால்யூம் கிரியேட் பண்றோம். இப்போ இபிஎஸ் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா, சைஸ் மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கிறேன், 5GB அப்படிங்கறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம வந்து இதுக்கான டைப்போ இல்லைன்னா என்கிரிப்ஷன் மற்ற எதுவுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணல. தேவைப்பட்ட நம்ம அது மாதிரி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு GP2 GP3 அந்த மாதிரி எது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம், நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம டேரக்டா இது கொடுத்துருக்கனால GP2 தான் டிஃபால்ட் அதை வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, கவுண்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்றோம், டேக் எல்லாமே அடிக்கிறோம். இந்த இன்சிடென்சஸ் அண்ட் இபிஎஸ் வால்யூம் இது ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும்னா, நம்ம டிஎஃப்ஆர்ஸ்ல என்ன எவ்வளவு கவுண்ட் கொடுத்துருக்கோன்ற பேஸ் பண்ணி நடக்கும். இப்ப என்னுடைய டிஎஃப்ஆர்ஸ்ல நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 இன்சிடென்சஸ் கிரியேட் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு வெப் ஆப் டேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு 3 இன்சிடென்சஸ் கிரியேட் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன். டேட்டா வால்யூம் நம்ம வந்து 5GB கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்ட்ல சொன்ன மாதிரி 2 இபிஎஸ் வால்யூம் கிரியேட் ஆகி ஒவ்வொரு இன்சன்ஸ்ல, அதாவது நமக்கு வந்து மொத்தமா 6 இபிஎஸ் வால்யூம் கிரியேட் ஆகும். 6 இபிஎஸ் வால்யூம் ரெண்டு ரெண்டா என்ன உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்சன்ஸ் வந்து அட்டாச் ஆயிடும். அந்த அண்ட் லாஸ்ட் செஷன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதான் முக்கியமானது. இது வந்து நம்ம கிரியேட் பண்ண இபிஎஸ் வால்யூம். ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ண அடிஷனலா நம்ம கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ண நினைக்கக்கூடிய இபிஎஸ் வால்யூம் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்சன்ஸ்ல அட்டாச் பண்றதுக்கான ஒரு ரிசோர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் வால்யூம் அண்டர்ஸ்கோர் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. இதுல நம்ம இன்சன்ஸ் ஐடி அண்ட் வால்யூம் ஐடி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுல இருந்து ஃபிளச் பண்ணி எடுத்துட்டு வரும். உங்களுக்கு வந்துட்டு அதுலயும் கவுண்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து அட்டாச் பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? இது வந்து நீங்க டிஎஃப்ஆர்ஸ் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நான் வேரியபிள் ஓப்பன் பண்றேன். இப்போ வேரியபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த விதமான வேல்யூ கொடுக்கல, வேல்யூ கொடுக்காம என்ன மாதிரியான அந்த வேரியபிளுக்கான அந்த நேம் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த நேம் தான் நம்ம வந்து EC2 உடைய டெராஃபார்ம் ஃபைல வந்து யூஸ் பண்றோம். அதுக்கான நேம் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். தென் டிஎஃப்ஆர்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஓகேங்களா? டிஎஃப்ஆர்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம D2 Micro கொடுத்துருக்கோம். AMI நம்ம எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ண போறோம், யூஎஸ் ஈஸ்ட் 1 கிரியேட் பண்றோம். அதுல வந்து அமேசான் லினக்ஸ் 2 ஒரு ஏஎம்ஐ ஐடி வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ இன்சன்ஸ் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அதுக்கான நேம் கூட நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம், அதாவது வெப் ஆப் டேட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ரூட் வால்யூம் கூட உங்களுக்கு வந்து ஆகும். அதுக்கான டேக் வந்து பாத்தீங்கன்னா வெப்போட ரூட் வால்யூம், ஆப்போட ரூட் வால்யூம், டேட்டாவோட ரூட் வால்யூம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆகும். உங்களுக்கு வந்து அட்டாச் செப்பரேட்டா உங்களுக்கு வந்து அட்டாச் ஆயிடும். தென் வால்யூம் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 கொடுத்துருக்கேன். அதாவது ஈச் இன்சன்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும், 2 வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகி அட்டாச் ஆகும். அதுக்கான டிவைஸ்க்கான நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதாவது மவுண்ட் உங்களுக்கு வந்து என்ன வித மவுண்ட்ல வந்து நடக்கணும் அப்படின்னு அந்த EC2 அப்படின்னு தான் நம்ம வந்து இங்க டெவ் STH அண்ட் டெவ் STJ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இபிஎஸ் வால்யூமோட நேம். ஓகேங்களா? நமக்கு அட்டாச் பண்ண பிறகு மேல எப்படி ரூட் வால்யூமோட நேம் கொடுக்குற மாதிரி இபிஎஸ் வால்யூமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப் ஆப் டேட்டாலையும் இபிஎஸ் வால்யூம் 0 and 1 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த டேட்டா வால்யூமுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இதை நான் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா